வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதிர்த்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10th, 11th and 12th ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தேர்வர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸை நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 11th வந்து அரியர் வச்சுருக்கோங்க, 12th அப்ளை பண்ண முடியாதுன்ற ஒரு மிஸ்டேக் வந்து சொல்லிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ப்ரூஃபோட, அதை தான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரு PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த PDFல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தகுதியானவர்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள்ன்ற ஒரு இதில் இதுக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அல்லது பெறாத தேர்வுகள் அனைவருக்கும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுதி விண்ணப்பிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதில் வந்து பாஸ் ஆனாலும் பரவாயில்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம் வந்து அந்த இதில் வந்து வந்திருக்கு. வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருக்காங்க. நேற்று ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து அந்த வீடியோவில் சொல்லிட்டேன், அதுதான் பார்த்திங்கனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இது தெரியணும். நம்ம வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்கிறேன். 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க, அதில் ஹரியர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணலாம், 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ப்ரைவேட் எக்ஸாமுக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக எழுத விண்ணப்பிக்கும் தனித்தேர்வுகளும் அவங்களும் வந்து டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட்டு தடவை இப்போ எழுதுவாங்களோ அவங்களும் பண்ணலாம். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதில் ஒரு 2-3 அரியர் வச்சுருப்பீங்க, அவங்களும் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம்தான். உங்களோட மார்க் ஷீட் வச்சு தான் இது அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் வந்து நிறைய பேர் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் தரேன்னு சொல்லுவீங்க, ஆனால் ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை PDF வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது முக்கியமாக தேவைப்படும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோவில் மாற்றி சொல்லியிருப்போம், ஏன்னா எல்லாருக்கும் வந்து தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு இன்னும் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மாற்றி தான் நினச்சிட்ருப்பாங்க, நானே அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து கிடச்சிது, ஒருத்தரும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட தான், அது உங்களுக்கு வீடியோலும் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இதில் வந்து லாஸ்ட் இயரில் வந்து 12th வந்து அப்ளிகேஷன் போடும்போது அதில் ஒரு தெளிவான தகவல் வந்து இருந்துச்சு, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன். அதில் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது முக்கியமான தகவல், தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.